தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பி உங்களோடு பேசுவதற்கு விரும்புகிறார். நீதிமொழிகள் 19 அதிகாரத்திலே 23 வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுற ஆண்டவற்ற பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை பயத்தோடும் பக்தியோடும் நீங்கள் தேடுவீர்களானால் அந்த பயமும் பக்தியும் உங்களுக்கு அது ஜீவனை தரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் இந்த நாட்களில் உலகம் முழுவதுமே இந்த கொரோனாவினால் எல்லாருக்குள்ளும் பயம். எந்த நேரம் எங்கு போனால், எங்கு வந்தாலும், எங்கு இருந்தாலும் இந்த கொரோனா யாருக்குள்ள இருந்து எங்களுக்கு வந்து விடுமோ என்ற ஒரு பயத்தோடு தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தால், அவரை பயந்து நீங்கள் அண்டிக் கொண்டால், எந்த கொரோனாவாயிருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் அது உங்களுக்கு மரணத்தை கொண்டு வராது, ஜீவனை தான் தரும். நீங்கள் தேவனிடத்தில் பயத்தோடும் பக்தியோடும் அன்போடும் தேவனையே அண்டிக் கொண்டால் அந்த மரண படுக்கையில் கடந்த நாட்களில் கடந்த காலங்களில் இப்பொழுதும் அநேகரை மரண படுக்கையில் இருந்து ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். உலகம் அறிந்த உண்மை இது. அநேகரை மரண படுக்கையில் இருந்து ஆண்டவர் எழுப்பி இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு பக்தியோடு அன்போடு ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஜீவனை தரும். அது மட்டுமல்ல, அதை அடைந்தவன் திருப்தி அடைவான். அதை பாருங்க, நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நாங்கள் இரட்சிப்படைந்து இருக்கிறோம். அதை அடைந்தவன் திருப்தி அடைவான். எல்லா காரியங்களிலும் திருப்தி, எல்லா உலக காரியங்களில் எந்தவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றாலும் உலக ஆசீர்வாதங்கள் என்றாலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக குறைவில்லாமல் திருப்தியாக எங்களோட விருப்பத்துக்கு தக்க மாதிரி ஆண்டவர் எங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்தியாக அவர் தருவார். நீங்க பயந்து அவரை கனம் பண்ணி நாள்தோறும் அவரை பற்றி பிடித்துக் கொண்டு உறுதியாய் அவருக்குள் நீங்கள் நிலைத்திருந்து, முதலாவது தேவன் விரும்புகிற காரியம் அவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். எப்பொழுதும் பயந்து நடுங்கி அவரையே நீங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் ஜீவனை தருகிறார், திருப்தி அடைய செய்வார். எல்லா ஆசீர்வாதங்களும் திருப்தியாக கிடைக்கும். அதில் திருப்தி அடைந்து அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் படிக்கும் அவர் உங்களை நடத்துவார். குமாரனுடைய வருகை வரைக்கும் அவர் உங்களை எல்லா சுகத்தோடும் பலத்தோடும் திருப்தி அடைந்து நிலைத்திருக்கும்படி செய்வார். மட்டுமல்ல, தீமை அவனை அணுகாது, எந்த ஒரு தீமையும் உங்களை அணுகாது. இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பழகும் சங்காரங்கள், இவைகள் யாவுக்கும் ஆண்டவர் விலக்கி ஒரு தீமையும், இந்த கொரோனாவா இருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் எந்த தீமையான காரியங்கள் எந்த பிசாசினுடைய காரியங்களும் உங்களை அணுகாதபடி ஒரு ஆபத்தில் நேரிடாதபடிக்கு உங்களை காத்து நடத்துவார். அவரை தேவனையே உறுதியாய் பிடித்திருங்க, பயத்தோடும் பக்தியோடும் நடந்து கொள்ளுங்க, தேவனை விட்டுறாதீங்க. முடிவு பரியந்த நிலைத்திருக்கவர்னே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னவர். முடிவு பரியந்தமும் ஆண்டவர்களை நம்பிக்கை வைத்திருங்க, பயந்து கனம் பண்ணி அன்பு செலுத்தி இருந்தால் உங்களை ஒரு தீமையும் அணுகாது. சந்தோஷமாயிருங்க, கவலைப்பட வேணாம். இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரமண்டலங்களில் இருக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி. உங்கள் பிள்ளைகள் அநேகர் இந்த வார்த்தையை பார்த்து தேவனே திருப்தி அடையும்படி, சமாதானம் அவர்கள் அடையும் படிக்கு ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்க. திருப்தியா எல்லா ஆசீர்வாதங்களினாலும்
நிரப்புங்க, உங்களை அண்டி கொள்ள, உங்களை பயந்து, உங்களை கனம் பண்ணி, அன்பு செலுத்தி, உங்களையே முடிவு பரியந்தம் உங்களுக்குள் நிலைத்திருக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு உட சிறகினால மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க. உன்னதமானவரின் மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் ஆண்டவரை நீங்க காத்து கொள்ளுங்க. நீங்க தான் அடைக்கலம், கோட்டை, அரணும், தேவனுமாயிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் உங்களுக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.